குழந்தைகள் பட்டாசா பேசிட்டு இருக்காங்க. ஏ வாங்க தொடர்ந்து பட்டாசு வெடிக்க வைப்போம். தம்பி நீ என்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு முடிச்சீங்க? எத்தனை கிளம்பி இருக்கீங்க இந்த மாதிரி எங்க எடுத்தீங்க? மாடிக்கு போய் எடுத்தோம். யார் வீட்டு மாடிலடா? மாடியில எடுத்து இருக்குது. நீ வந்ததுல இருந்தே நீதான் தம்பி ரொம்ப அமைதியா இருக்க. ஆனா உன்னைய வந்து உன் வீட்டுல நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்களே தம்பி. ஆமா, அது என்ன சொல்ற? என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு கேப்பமா? ஆன்லைன் கிளாஸே பிடிக்கிறது இல்ல அவனுக்கு. ஆன்லைன் கிளாஸ் ஏன் தம்பி உனக்கு பிடிக்கிறது இல்ல? மியூட் போட்டு என்ன பேத்த வைக்கிட்டாங்க, போர்டு அடிக்கு. எப்ப பார்த்தாலும் மியூட்ல போட்டுக்கிட்டு என்ன பேச வச்சா அப்புறம் எப்படியா பேசுறது கேட்கும்? என்ன தம்பி? ஆமா, நீ படிச்சு முடிச்சு என்ன வேலை போற? விளையாட போறியா? அங்கதான் நிறைய மிஸ் வருவாங்களா? ஸ்கூலுக்கு போறது மிஸ் பாக்குறக்கா படிக்கிறக்கா? மித்த படுக்கிறதுக்கு பயங்கரமான ஆளா இருக்கேடா. மிஸ் பாக்குறதுக்கு தானா? தெரிஞ்சு போச்சா? இப்ப ஏன் ஸ்கூல் திறக்கலன்னு வருத்தப்படுறாரு தெரிஞ்சு போச்சா? இப்பதான் அவங்க அப்பா யோசிக்காரு, தெரியாம இந்த ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துட்டோமோ அப்படின்னு. ஆமா, வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா சொல்லுங்க. இவனை தவிர வேற எந்த குழந்தையும் தூக்க விட மாட்டோம். இவனை தவிர வேற எந்த குழந்தையும் தூக்க விட மாட்டேங்க. வாங்க கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க, வாங்க சர்வேஸ் ஒரு நிமிஷம் தூக்குங்க. இவன் தம்பி என்னதான் பண்ற நம்ம பாத்துருவோம். தம்பி, இப்ப உங்க அம்மா வந்து சர்வேஸ் தூக்க போறாங்க, நீ என்ன பண்ண போற? அண்ணா தூக்கிட்டாங்க, தூக்க போறாங்க, தூக்கி விட்டார்கள், இதோ இடுப்பில் வைத்து விட்டார்கள். நீ இப்பொழுது என்ன செய்வாய்? என்ன பண்ணுவ? சிரிக்கிறா? ஏங்க உங்க கம்ப்ளைண்ட் பூரா டுபாக்கூர் கம்ப்ளைண்டா இருக்கீங்க. ஆமா, உண்மையில உங்க அம்மாவும் அப்பாவும் உன் மேல தெரியாம கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நீ வந்து குட் பாய் கிட்டன்யா. நீ வந்து குட் கேர்ள் தானே? நீ வந்து நீ பண்ற எல்லா விஷயமும் கரெக்ட் தானே? ஆமா. அப்ப நீ இவ்வளவு கரெக்டா பண்ணி இருந்தோம், உங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு சின்ன கம்ப்ளைண்டோட உன்னை ஏன்ட தேடி வந்திருக்காங்கம்மா. என்ன வெறுப்பேத்துறாங்க? கலெக்டர் வந்து இங்கிலீஷ்ல.
அப்ப ஹிந்தியில எப்படி சொல்லணும்? ஹிந்தி எனக்கு தெரியாது. ஆச்சிகே மூச்சிகே போச்சிகே. அப்படி இல்ல. ஆச்சிகே மூச்சிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆச்சிகே மூச்சிகேல கிடையாதா? நல்லாதான் சொல்லுவாங்க. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஐஏஎஸ்ங்கிறது இன்னையிலிருந்து தமிழுக்கு மாற்றப்படுகிறது. கலெக்டர் என்ற வார்த்தை ஆங்கிலத்திற்கு மாற்றப்படுகிறது. உங்க அவங்க அம்மா கிட்ட உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தம்பி? உருளைக்கிழங்கு செய்வாங்க, அதுதான் எனக்கு பிடிக்கும். எங்க அம்மாட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே ஒரு உருளைக்கிழங்கு ஒரு பொரியல் ஒன்று வைப்பாங்க பாருங்க. அதனால உங்களுடைய உருளைக்கிழங்கு அந்த ரெசிபியை சொல்ல முடியுமா? எல்லாரும் ஆளுக்கு ஒரு பேப்பர் ஒரு பேனா எடுத்து வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா செல்போன்ல ரெக்கார்டர் ஆன் பண்ணி நம்ம டிவி கலைஞர் டிவி பக்கத்தில் வச்சுக்கிடுங்க. உருளைக்கிழங்கு அரிஞ்சிட்டு ஃப்ரை பண்ற வேலை தான். அவ்வளவுதான், புரிஞ்சதுல? இப்படி தாங்க செய்யணும். இப்படி நீங்க ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, உருளைக்கிழங்கு எப்படி வருது. நான் சொல்றேன், போட்டு வெட்டி அப்படியே ரெடி பண்ணா ஃப்ரை ஆயிரும் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சாப்ல. நீ எவ்வளவு விலாவாரியா சொல்ற? நீ வந்து ஸ்கூலுக்கு போறியா இல்ல கிச்சன்ல இருந்து ஏதாவது ஏதாவது மாஸ்டர் ஆக போறியாடா நீ? நான் ஸ்கூலுக்கு தான் போறேன். அப்புறம் என்ன இவ்வளவு விலாவாரியா தெரிஞ்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு பத்தி? அம்மா எனக்கு தெரியும், அம்மா செய்யறது பாக்குவேன். அம்மா செய்யறது அப்படியே நான் உட்கார்ந்து பார்த்தமியா, அப்ப தெரிஞ்சுக்கிட்டதையா இது? நீ வந்து இன்னைக்கு ஒரே நாளில் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய மனசில் வந்து நம்ம சர்வேஸ் வந்து இடம் பிடிச்சாப்ல. அப்படி பிடிச்சி போன ஒரு பையனை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்களா நம்ம சர்வேஸோட அம்மா? என்ன கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேளு. என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கீங்க? ஆ சார், ஆஃபீஸில் இருக்கவங்களோட என் ஃப்ரெண்டோட முடியெல்லாம் கட் பண்ண போயிடுவான். ஒருவேளை இவன் வருங்காலத்தில் பெரிய ஒரு நாள் நிரோஷினி ஒரு அம்மா வீட்டுக்கு வந்துச்சு. உங்க அம்மாவை பார்த்தாங்களா? உங்க அம்மாவை நிரோஷினி பார்த்தாங்களா? அப்புறம் எதுக்கு நிரோஷினி ஓடுனாங்க? நிரூபணத்தை பக்கந்து நான் நைஃபா போய் சிவரை வச்சு கட் பண்ண போனேன், கில் பண்ணி கட் பண்ண முடியல. தலைவர் திமிங்கலம் தான். அதாவது நிரோஷினி அத்தை, நிரோஷினி அத்தை தானே உனக்கு? ஆமா. நிரோஷினி அத்தை வந்து நீங்க அத்தை மத்த நிரூபணி இல்ல. ஒரு அத்தை வந்து எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் முடிய சொல்லுமான்னு இப்படி தலையதிலே ஆட்டி பேசணும்னு எனக்கு வைத்தறிச்சலா போச்சுங்க. நேரே நைஸா போய் கிச்சன்ல இருக்கிற ஒரு சிசரை தூக்கிட்டு வந்து, அத்தை உனக்கு இவ்வளவு முடி இருக்க பேசுறா, ஆட்டி ஆட்டி பேசுற, இன்னைக்கு பாருன்னு பக்கத்துல போனா பார்த்தா சிசர் ஓட்டா சிசரா இருந்திருக்கு. இப்படி இருந்துச்சுல்ல, ஏன் வெட்டல நீ? வெட்டி விட்டியா? ஓ, வெட்டிட்டு தான் உளுந்தடிச்சு ஓடுனாங்களா? வெட்டல சார், அவ கிளிப் இருந்ததுனால இவனால வெட்ட முடியல, அதுக்குள்ள நான் பார்த்துட்டேன். கிளிப்பே வெட்டிக்கிறது ஏன்னா முடிய வெட்டுறப்ப முடிய வெட்டுறத விட்டு அந்த கிளிப்புக்குள்ள கொண்டு கத்திரிக்கோளை விட்டுக்கிட்டு இப்படி ஆட்டினேன்னா எப்படி முடி கட்டாகும்? கீழே இருந்து கரண் கட் பண்ணு. சரி விடுறா தம்பி, உங்க உங்க அப்பா எப்படி இந்த இதுக்கு கீழே கொஞ்சம் வச்சிருக்காரு, அதுக்கு பேர் என்னது? மீசா. நீங்க வச்சுக்கீங்களே மீசா. இது மீசடா, மீசைக்கு கீழே ஒரு தொடுக்கா ஒன்று வச்சிருக்காரு, அது என்னது?
அது மீசா. கேளு, என்னன்னு கேளு. அப்ப என்னதுப்பா? ஃப்ரெண்ட்ஸ் தாடி. ஃபிஷ் நைனா. ஐயோ! தெரியாம விட்டது மாட்டி துளசிச்சனே. சூப்பர் 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 சூப்பர். நீங்க பாப்பா மேல ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்களா? என்ன குற்றச்சாட்டு? சிங்க பெண்ணை பாட்டு போட்டதா எந்திரிப்பா? அதுவும் பெண்ணை பாட்டு போட்டதா எந்திரிப்பாளா? ஒரு அட்டி நீங்க சிங்க பெண்ணை பாட்டு போட்டுருங்க. அப்படியா? சிங்க பெண்ணை பாட்டை போட்டு என்ன பண்ணுவேன்? டான்ஸ் ஆடுவேன். டான்ஸ் ஆடுவோம். சிங்க பெண்ணை பாட்டை ஒரு வாட்டி ப்ளே பண்ணுங்க. பாட்டு அருண் ஐஸ்கிரீம் பா. ஐயோ, சின்ன பிரேக் கொடுங்கப்பா. எப்பா